விலகி விலகி இருக்கும். அந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் விட்டா இருக்கும். இப்படி இருக்கிறத ரேங்க் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள்ஸ்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்டன்ஸ் விட்டு கொஞ்சம் தூரம் தூரமா இருந்துச்சுன்னா அதை ரேங்க் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிங்ல இருக்கிற அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த ரேங்க் ஃபிராக்ஷன்ஸ்லயும் கம்ப்ரஷன்ஸ்குள்ளயும் புகுந்து அதாவது ப்ராபகேட் பண்ணி ஒரு வேவ் போச்சுன்னா அப்படின்னு சொல்லி
ஆயிட்டு அது எஸ்கேப் ஆகிற பார்த்து நம்மளும் எஸ்கேப் ஆயிடுறோம். சரியா, 20,000 ஹெட்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னா அது அல்ட்ராசோனிக் சவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை தான் யூஸ் பண்ணும். இத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த மொபைல்களை பத்தியே ஒரு வீடியோ போடுவோம்.